கைலாக திருவாரது ஆதினத்தில் சிவஞான செங்கோலோச்சவம் பொன்னாத திருவிடை மலர்களின் இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தெய்வீய காகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விச்சயராசி அன்பர்களே நீங்கள் தெய்வ சிந்தனை தீக்க தரிசனம் ஞான சிந்தனை கொண்டவர்கள் நாளை என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டி யூகிக்கும் திறமை உள்ளவர்கள் அதிலேயே உங்கள் காலத்தை வீணாக்கி கொண்டிருப்பவர்கள் எதை தொட்டாலும் எதில் இறங்கினாலும் வெற்றி பெறுவதுதான் குறிக்கோள் என்பதை விட்டுவிட்டு நீங்கள் செய்வதை செம்மையாக செய்வதிலேயே காலத்தை போக்கிக் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் உங்களை கண்டு அஞ்சும்படி நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தில் ராகு நாளில் கேது நின்று நன்மைகளையும் தீமைகளையும் சம அளவில் கலந்து தந்திருப்பான் இனிமேல் உங்களுக்கு காலம் வேறு மாதிரி நடக்கப் போகிறது இந்த ஜூலை மாதம் ராகு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் கேது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் இடமாகப் போகிறார்கள் இந்த இடமாற்றம் என்பது பல வகைகளும் உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போகிறது ராகுவை விட கேதுவே உங்களுக்கு நன்மையை செய்வார் இந்த ராகு கேது இடமாற்றத்தினால் விச்சிக ராசியை பொறுத்தவரை நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் முன்னேறுவதற்கான காலம் கனிந்து வர வேண்டிய நேரம் இது நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் செய்வதெல்லாம் செம்மையாகும் எல்லோரும் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதற்கு தயாராக இருப்பார்கள் நீங்கள் பாராட்டு மலையில் நனையப் போகிறீர்கள் என்றாலும் கூட மனதில் ஒருவித தடுமாற்றம் இருக்கும் எதை செய்தாலும் தோற்று விடுவோமோ என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும் உங்களுக்கு காரிய தடை என்பது நீங்கள்தான் பல வழிகளிலும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தராமல் வெற்றி என்பது தள்ளிக்கொண்டே போகும் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான காலம் இது என்பதால் நீங்கள் வாகனம் ஓட்டும் போது மிக கவனமாக ஓட்ட வேண்டும் யாருக்கும் உதவுகிறேன் பெருவழி என்ற வகையில் நீங்கள் உதவி செய்து கொண்டிருந்தால் அது சிக்கலில் தான் கொண்டு போய் முடியும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு வந்து நிற்கும் கேது பல வழிகளில் உங்களுக்கு உதவிகளை செய்ய போகிறார் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் செய்வதை செம்மையாக செய்ய போகிறீர்கள் எவ்வளவு இடையூறு வந்தாலும் அவற்றை தாண்டி செய்யும் பணியை முடிப்பதில் கேது உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல செய்திதான் இது என்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களின் தன்னம்பிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது உங்கள் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதை நீங்களே காணப்போகிறீர்கள் எல்லா வகையிலும் எல்லா வழியிலும் உங்களுக்கு முன்னேற்றமான காலம்தான் இது என்றாலும் கூட உடல் நலன் பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்துவார் இந்த கேது உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் வந்து நிற்கும் கேது உங்களுக்கு பல வழிகளில் நன்மைகளை தான் செய்ய போகிறார் உதவி செய்ய போகிறார் நீங்கள் செய்யும் வேலையை செம்மையாக செய்வதற்கு கேது உதவி செய்வார் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற போகிறது என்றாலும் கூட மூன்றாம் வீட்டில் கேது உங்கள் உடல்நலனில் பாதிப்பை ஏற்படுத்ததான் செய்வார் தொழில் துறை சார்ந்த விச்சிகராசி நண்பர்களே புதிய புதிய திட்டங்கள் உங்கள் நெஞ்சில் உருவாகும் நீங்கள் எதையும் புதுமையாக செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள் எந்த செயல் திட்டத்தையும் உடனடியாக செய்வதற்கு முயற்சி செய்யாமல் யோசித்து கொண்டே இருப்பதனால் உங்கள் தொழிலில் ஒரு முடக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கடன் கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வங்கிக் கடனானாலும் சரி நண்பர்களிடம் கேட்டாலும் சரி உங்களுக்கு கடன் எளிதாக கிடைக்கும் அந்த கடனை வாங்கி நீங்கள் தொழிலில் போடுவதற்கு பதில் மற்ற செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பும் எண்ணமும் தலை இதை விட்டுவிட்டு வாங்கிய கடனை தொழிலில் மட்டும் முதலீடு செய்தால் தொழில் வெற்றி பெறும் முன்னேற்றம் காணும் மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் கொடுத்து விடாதீர்கள் நீங்களே உங்கள் வேலையை முன்னின்று நீங்கள் நடத்தினால் மட்டுமே அந்த வேலை நல்ல முடிவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் உச்சிகராசி நண்பர்களே உங்களுக்கு இது நல்ல காலம் இல்லைதான் எவ்வளவுதான் நீங்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் உங்கள் உழைப்பு மேலிடத்துக்கு தெரியாமலே போய்விடும் நீங்கள் எப்படி உழைத்தாலும் உங்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் மீது குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் வேலை விஷயமாக நீங்கள் குடும்பத்தை புதைந்திருக்கக்கூடிய நேரம் கூட இதுதான் எனவே மிக கவனமாக அலுவலகத்தில் வேலை பாருங்கள் யாரும் நம்மளை மதிக்கவில்லை என்று எண்ணாமல் உங்கள் வேலை உங்கள் பணி என்று உங்கள் கடமை என்று நீங்கள் தனியாக செய்து கொண்டிருங்கள் விச்சயராசி பெண்களுக்கு பிள்ளைகளால் பெருமை குடும்பத்தாரால் பெருமை என்று வாழ்க்கை குதூகலமாக இருக்கப் போகிறது பணியாற்றும் பெண்களுக்கு பணியிடங்களில் விரும்பாத இடமாற்றம் பதவி மாற்றம் என்பது அவர்கள் மனதில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்றாலும் கூட என் கடமை என்று பொதுமையாக இருந்தால் சுபிட்சத்தை பெறலாம் உச்சிக ராசி மாணவர்களை பொறுத்தவரை இது மிகவும் சோதனையான காலகட்டம்தான் நன்றாக படித்து கொண்டு தேர்வுக்குச் சென்றால் கூட தேர்வில் கேட்கப்படும் வினா தாட்கள் வித்தியாசமானதாக இருக்கும் பொதுமை 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 இதுதான் உச்சிக ராசி மாணவர்களுக்கான தாதக மந்திரம் மனதை அலைபாய விடாமல் கவனமாக நிதானமாக இருந்தால் மட்டுமே தாமதமாக வெற்றியை பெற முடியும் அரசியல் துறை சார்ந்த உச்சிக நண்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு விரும்பாத பதவி வரலாம் உங்களுக்கு விரும்பாத சில செயல்பாடுகளை நீங்களே செய்யக்கூடியது வரலாம் என்றாலும் கூட அவையெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கு கை கொடுப்பது தான் எனவே எந்த பதவி வந்தாலும் சரி எந்த செயலை செய்ய சொன்னாலும் சரி நீங்கள் மக்களுக்காக அதை பொறுமையாக செம்மையாக செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தினால் வருங்காலம் உங்களுக்கு நல்ல காலமாகத்தான் இருக்கப் போகிறது கலைத்துறை சார்ந்த உச்சிக நண்பர்களே உங்களுக்கு இந்த காலம் பொதுமையை சோதிக்கும் காலம் வெளிநாட்டிலிருந்து தொடர்பு வரும் வெளிநாட்டிலிருந்து வாய்ப்பு வரும் என்றாலும் கூட அவற்றை பயன்படுத்தி கொள்வதில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே ஒரு நல்ல ஆலோசகரை வைத்துக்கொண்டு உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் கவனித்து கையெழுத்திட்டால் ஓரளவுக்கு வெற்றி பெறலாம் இயல்பாகவே தெய்வ நம்பிக்கை மிக்க ராசி நண்பர்களே இந்த ராகு கேது இடமாற்றத்தினால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் பெறுவீர்கள் என்றாலும் கூட அந்த வெற்றி நிலை பெறுவதற்கு நீங்கள் பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்வது அவசியமானதாகும் திருக்கோவில் வழிபாடு என்பது உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்தெடுக்கும் உங்கள் சஞ்சலத்தை போக்கும் எனவே செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்பல் மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் கேதுவின் கெடுபலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் வெள்ளிக்கிழமை தோறும் முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்கள் தடைகளெல்லாம் விலகி வெற்றி உங்கள் பக்கத்திலேயே நிற்கும்